ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கோதுமை மாவு வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் அரை கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரை கிலோ கோதுமை மாவுக்கு கால் கிலோ சர்க்கரை எடுத்துக்கலாம், ஒரு நாலு ஏலக்காய், ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா லிக்விடாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த தண்ணியிலேயே இந்த மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பத்தலைனா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இட்லி மாவு ஊற்றுற பதத்துக்கு இதை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வரப்போ இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம இப்படி தூக்கி ஊற்றுனோன்னா மாவு கரண்டிலேருந்து நின்று ஊற்றணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒரு குழிக்கரண்டி எடுத்து மாவை மோந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஊற்ற ஊற்ற அது வந்து நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கிறதுனால உடனே நம்மளுக்கு மேலே எழுந்திரிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம். பாருங்கள் எப்படி நம்மளுக்கு நல்லா புஃப்னு எழுந்திரிச்சு வந்திருக்குன்னு. வாழைப்பழம் போட்டனால நம்மளுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி நல்லா கோல்டன் கலர் வந்தோடனையும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே, புஃபு புஃபுன்னு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.